தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க, காலேஜோடைய ரேங்கிங் லிஸ்ட்டு. இது லாஸ்ட் இயர் கூட இது தொடர்பான ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். என்னென்னா லாஸ்ட் இயர் வந்து ரேங்கிங் வந்து எந்தெந்த காலேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி, இந்த வருடம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்க போகிறது வந்து மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டில் ஃபாஸ்ட்டாக நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்திருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அவங்க இந்திய அளவில் வந்து வெளியிட்டிருக்காங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் தான் வந்து நம்பர் ஒன் மெடிக்கல் காலேஜாக இருக்குது. அதாவது சொல்ல போகிற காலேஜஸ் எல்லாமே ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கு, லேர்னிங்கு, ரிசர்ச்சு, அது இல்லாமல் அந்த பிஹெச்டி முடித்த ஃபேக்கல்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, அவங்க ஃபண்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க காலேஜில், காலேஜில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக எவ்வளோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தான் வந்து இந்த ரேங்கிங்கை எடுக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் வந்து நம்பர் ஒன் காலேஜாகவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்திய அளவில் மூன்றாவது இடத்துல அந்த காலேஜ் இருக்குது. அடுத்ததாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து இரண்டாவது இடத்துலையும், இது வந்து இந்திய அளவில் பார்க்கும்போது 12வது இடத்துல இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் மூணாவது, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா நான்காவது, எஸ்ஆர்எம் இது வந்து ஐந்து, சவிதா இன்ஸ்டியூட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஏழு, இந்த மாதிரி மகாத்மா காந்தி பாண்டிச்சேரி இது வந்து எட்டாவது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தும்போது எம்எம்சியை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லலாம். மற்ற எந்த மெடிக்கல் காலேஜும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து வரல, பட் அது வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் இப்போ என்ஜினியரிங் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு டாப் டென் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து டாப் 15 எடுத்திருக்கேன், பட் டாப் டென்னை மட்டும் நம்ம ரீட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்த ரேங்கிங் படி வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இது வந்து இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்தது என்ஐடி திருச்சி இந்த காலேஜ் வந்து இரண்டாவது இடத்துலையும், அண்ணா யூனிவர்சிட்டி மூன்றாவது இடத்துலையுமே இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஏழாவது இடத்துல சொன்னோம், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது. ஸோ விஐடி வெள்ளூர் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் நான்காவது இடத்துல இருக்குது. இப்போ ஒரு விஷயம், இந்த ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி காலேஜெலாம் நமக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இது வந்து ப்ளஸ் டூ மார்க் வச்சு நீங்கள் அங்கெல்லாம் சீட் எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின் அப்படின்ற எக்ஸாம் இப்போ நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். இதோட நான்கு முறை வந்து நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஜேஇ அட்வான்ஸ் எழுதணுவாங்க. டாப் ரேங்க் ஹோல்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் சீட்டு கிடைக்கும். அதேபோல் என்ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ மெயின் இங்கே அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி சில முக்கியமான காலேஜஸில் வந்து கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கிடையாது, உங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க் வச்சு தான் எடுப்பாங்க, கவுன்சிலிங்கில் தான் வரும். நமக்கு தமிழ்நாடு டிஎன்இஏனுடைய கவுன்சிலிங் மூலமாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஐடி வெள்ளூருக்கு அப்புறம் நான்காவது இடத்துல சொன்னேன். அடுத்தது ஐந்தாவது இடத்துல சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் டெக் தஞ்சாவூர், இது வந்து சாஸ்தா யூனிவர்சிட்டி நம்ம சொல்லுவோம். இது வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்திய அளவில் பார்க்கும்போது இந்த யூனிவர்சிட்டி 37வது இடத்துல இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று, அதே போல் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது ஃபஸ்ட்டில் இருக்குது ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் என்ஐடி திருச்சி வந்து இரண்டாவது இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்திய அளவில் ஒன்பதாவது பிளேஸில் வந்து இருக்குது அதுவே. சரி, அடுத்ததாக வந்து பிஎஸ்ஜி டெக் வந்து ஆறாவது இடத்துல இருக்குது. இது வந்து 41வது ரேங்கில் இருக்குது இந்திய அளவில். எஸ்ஆர்எம் வந்து 41வது இருக்குது, பிஎஸ்ஜி வந்து 49வது இருக்குது. இந்த பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக தான் கவுன்சிலிங் நடக்கும், அது வழியாக தான் உங்களுக்கு சீட்டும் கிடைக்கும். அடுத்தது வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி எட்டாவது இடத்துல இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 51வது இடம், இந்திய அளவுலையும் தனியாக என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து கலசலிங்கா அகாடமி
ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிறது 9th பிளேஸ்லேயும் இது வந்து இந்திய அளவில் 60th இடத்துல இருக்குது. சில ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்இஏ அவங்களுடைய தமிழ்நாடுனுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் வந்து அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டாப்பில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், இன்ஜினியரிங் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த நல்ல காலேஜ் அப்படின்றது வந்து இப்போ இந்த இவங்க இப்போ நான் சொல்ல அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு இவங்க வெளியிடுற இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்பெக்டில் தான் வந்து அந்த ரேங்கிங்கை வெளியிடுறதுனால மோரவர் வந்து இது பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும். இவங்க சொல்கிற காலேஜஸ் அவங்களோட வெப்சைட்டில் கூட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.